ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கோம்ஸ் அப்லோட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் இங்கே சூப்பராக இருக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான பால்னஸ் ஹேர் ரீக்ரோத் பேக் தான். அதாவது இது ஏன் இந்த பேக் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹேர் பேக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு முடி கொட்டி பால்னஸ் ஆகிடுச்சு அப்படின்றீங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஹேர் பேக் தான். இதை நான் யூஸ் பண்ணிவிட்டு ஹேர் ரீக்ரோத் ஆனதுனால தான் இந்த ஹேர் பேக் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க இல்லையா, எனக்கு வந்து முடி அடர்த்தியாக இல்லைக்கா, ரொம்ப கொட்டுது, பால்னஸ் மாதிரி ஸ்டார்ட் ஆகுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி தான் இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதே போல் இந்த ஹேர் பேக்கை யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம், நல்லா வந்து ஹேர் ரீக்ரோத் கிடைக்கும். அதே போல் ஹேர் டென்சிட்டி, ஹேர் திக்னஸ்ஸு, அதே போல் வந்து ஸ்கேல்ப்பும் வந்து நல்லாவே ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஹேர் பேக் தான். ஏன் வந்து இந்த ஹேர் பேக் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, புதுமுடியை வளர வைக்கிறது மட்டும் இல்லாமல் வளர்கிற முடியை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வளர வைக்கும் அப்படின்றத என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இதோட பெனிஃபிட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் இப்போ தான் வந்து நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்போ வாங்க, அது என்ன ஹேர் பேக் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேர் பேக்குக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் தான். இதுலேருந்து நம்ம இப்போ சாறு எடுத்துக்க போகிறோம். வெங்காய சாறு வந்து நம்ம வழுக்கையில் யூஸ் பண்ணுறப்போ வந்து நம்மளுக்கு நல்லாவே ஹேர் க்ரோத் ஆகுன்றது நம்மள நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இந்த வெங்காயச்சாறு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணி ஹேர் ஃபாலிக்கல்ஸ்க்கு போக வேண்டிய அந்த பிளட்டை வந்து ப்ராப்பராக வந்து சர்க்குலேட் பண்ணி உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத்துக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதிலேருந்து ஃபில்டர் பண்ணி அதோட ஜூஸை மட்டும் வந்து நான் எடுத்துக்க போகிறேன். இந்த ஹேர் பேக்குக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் சின்ன வெங்காயமும் எடுத்துக்கலாம், பெரிய வெங்காயமும் எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம்னா நீங்கள் ஒரு வெங்காயம் எடுத்தால் போதும், சின்ன வெங்காயம்னா ஒரு 4-5 எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி அந்த ஜூஸை மட்டும் எடுத்துக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து வெங்காய ஜூஸ் ஆட் பண்ணுறது மூலயமா வந்து கோல்டு பிடிக்கும்னு நினைப்பாங்க. நான் கோல்டு பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ இது கூடவே நான் யூஸ் பண்ணுற செகண்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முட்டை தான். ஏன் இதில் வந்து முட்டை ஆட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வளர்கிற முடியை வந்து நல்லா ஹெல்த்தியாக வளர வைக்கிறதுக்கு இந்த மாதிரி முழு முட்டையை தான் நம்ம எடுக்கணும். வெறும் ஒயிட் மட்டும் எடுத்திங்கன்னா உங்கள் ஸ்கேல்ப் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ இன்னும் வந்து உங்களுக்கு ஹேர் ஃபால் தான் இன்க்ரீஸ் ஆன மாதிரி தெரியும். ஸோ முட்டையை நம்ம சேர்க்குறப்போ அந்த மஞ்சள் கருவோடு சேர்க்குறப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஹேர் பேக்கோட ஃபுல் பெனிஃபிட் கிடைக்கும். அதே போல் நிறைய பேர் சொல்கிறீங்க இல்லையா, குட்டி குட்டி முடி முளைச்சிருக்குக்கா, ஆனால் அதுக்கு மேலே வந்து க்ரோத் ஆகலை, இல்லை அது வந்து கொட்டிடுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேர் க்ரோத் வளர்கிற முடி வந்து நல்லா வந்து ஹெல்த்தியாக வளரும். நெக்ஸ்ட்டு நான் ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேஸ்டர் ஆயில், அதாவது விளக்கெண்ணெய் தான். விளக்கெண்ணெய் பற்றி நிறைய பேருக்கு தெரியும், நல்ல முடி வளர்ச்சியை வந்து தூண்டக்கூடிய ஒரு ஆயில் தான் வந்து விளக்கெண்ணெய். ஸோ இதையும் வந்து நம்ம இந்த ஹேர் பேக்கில் போடுறோம். ஸோ மூணுமே வந்து உங்களோட ஹேர் க்ரோத் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ இது கூடவே வந்து முட்டை வந்து நிறைய பேருக்கு ஸ்மெல் அடிக்குதுன்றோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி முழு முட்டையாக போடுறப்போ நீங்கள் அது கூட கொஞ்சம் எசென்ஷியல் ஆயில் வந்து ஏதாவது ரோஸ்மேரியோ இல்லை லாவெண்டர் ஆயிலோ வந்து மிக்ஸ் பண்ணுறப்போ அந்த ஸ்மெல், முட்டையோட ஸ்மெல் வந்து உங்களுக்கு கொஞ்சம் குறையும், ஹேர் க்ரோத்துக்கும் வந்து ஹெல்ப் பண்ணும். நான் வந்து லாவெண்டர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஹேர் பேக்கு நான் என் ஹஸ்பண்ட்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா அவருக்கு வந்து பால்னஸ்லேருந்து எப்படி ஹேர் ரீக்ரோத் ஆச்சுன்ற ஷார்ட்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க லிங்க் தரேன் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.